அரசியல் சினிமா விளையாட்டு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து விதமான முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது. இந்த வழக்கை பொறுத்தவரை அதை ரெண்டா பிரிக்கணும். ஒன்று வந்து கொலை, இன்னும் ஒன்று வந்து ஜெயிலுக்குள் ராம்குமாரின் தற்கொலை. தற்கொலை முடிவு பண்ணீங்க? சிபிஐ நம்ம போலீஸ் விசாரிக்கிற மாதிரி விவரமாக விசாரிக்க மாட்டாங்க, அது பலருக்கும் தெரியாது. ஏன்னா சிபிஐயில் இருக்கிறவங்கெல்லாம் ஒயிட் காலர் கிரைம்ஸை தான் விசாரிப்பாங்க. வாயில் இதை வச்சுக்கிட்டு மின்சாரத்தை வச்சுட்டு செத்து போயிட்டான், தற்கொலை பண்ணிக்கிட்டான் சொன்னது வந்து எனக்கே வந்து சந்தேகமாக இருந்தது. ஏன்னா ஜெயிலுக்குள்ளே போலீஸை விட மாட்டாங்க, ஜெயில் டிபார்ட்மெண்ட்டு வேறு, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு வேறு. ஷாக் அடிச்சு செத்து போனாங்கன்னா உடலுக்குள்ள ஒரு சில உறுப்புகளில் பாதிப்பு தெரியணும், அந்த மாதிரி எந்த பாதிப்புமே தெரியல அப்படிங்கிறாரு. அப்படின்னா இந்த பையனை பிளான் பண்ணி கொலை பண்ணியிருக்கிறாங்களா? திருடினவன்லாம் எடுபடி ஜாதி, கொலை பண்ணவன்லாம் தாதா ஜாதி. ஜெயில் அஃபீஷியல்லாம் அவனை பார்த்து பயப்படுவாங்க, இந்த கொலை பண்ணவன் கூலிப்பட இவங்களெல்லாம் உள்ள ஜெயில் அஃபீஷியல்ஸ் பயப்படுவாங்க. அம்மா குறுக்கு விசாரணையில் அவரை மாற்றி சொல்ல வச்சது யார்? அவரா சொன்னாரா இல்லை அரசியல் பின்னணி இருக்கான்? ஏன்னா நம்ம தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் இன்னொரு ஆட்சியை வந்து குற்றம் சொல்றதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான். ராம்குமார் உண்மையிலேயே தற்கொலை இல்லாமல் கொல்லப்பட்டிருந்தால் நீதி கிடைக்க வேண்டும், விசாரணையை தீவிரப்படும். தமிழில் முதன்மையான அரசியல் ஊடகமான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடிப்பறக்குது சிறப்பு நேர்காணல் பகுதியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் வழக்கறிஞர், முன்னாள் காவல்துறை அதிகாரி, மரியாதைக்குரிய திரு வரதராஜன் அவர்கள். வாருங்கள் அவரோடு ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம். வணக்கம். சுவாதி படுகொலை செய்யப்பட்ட நாள் வந்து 2016 ஜூன் மாதம் 24 உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த வழக்கு ரொம்ப தீவிரமாக பார்த்த ஒரு நபர் நீங்கள். அதில் வந்து குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நபர் தான் திரு ராம்குமார் அப்படிங்கிறவர். ராம்குமார் அப்படிங்கிற 24 பையனை உள்ள சிறையில் அடைச்சாங்க. 2-3 மாதங்கள், கிட்டத்தட்ட செப்டம்பர் மாதத்துடைய பாதின்னு நினைக்கிறேன். அப்போ வந்து அவர் இறந்து போகிறாரு சிறைக்குள்ளேயே அப்படிங்கிற செய்தி வெளியாகுது. அதன் பிறகு அதை பற்றின பேசுபொருள் எதுவும் வெளியில் பெருசாக இல்லை. சமீபத்தில் மனித உரிமை ஆணையத்திட்ட வந்து ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டு அவங்க கேள்வி கேட்டபோது மருத்துவர்கள் சொல்கிறாங்க அவர் மின்சாரத்தை பிடித்து இறந்ததுக்கான தடயங்கள் அவ்வளோவா தெரியல அப்படிங்கிறாங்க. ஆனால் அதுதான் வந்து காரணமாக சொல்லப்பட்டுச்சு. இதையடுத்து தமிழகத்தினுடைய மிக முக்கியமாக சிபிஎம் அதனுடைய தலைவர் பாலகிருஷ்ணன் வந்து ஒரு ட்வீட்டே போடுறாரு. இந்த பையன் செத்து போனது அப்படிங்கிறது கொலையாக தற்கொலையானே தெரியல அப்படிங்கிற அளவுக்கு போடுறாரு. ஸோ டோட்டலாக இந்த விஷயத்தை நம்ம வந்து ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, ராம்குமார் தான் உண்மையிலேயே கொலை பண்ணியிருப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சார்? இந்த வழக்கை பொறுத்தவரை அதை ரெண்டாக பிரிக்கணும். ஒன்று வந்து கொலை, இன்னும் ஒன்று வந்து ஜெயிலுக்குள் ராம்குமாரின் தற்கொலை. தற்கொலை முடிவு பண்ணிட்டீங்க? இல்லை, அவங்க சொன்னது. ஓகே. ஜெயிலில் ராம்குமாரின் தற்கொலைன்னு ஜெயில் தரப்பு சொன்னது. இப்படி ரெண்டாக பிரிக்கணும். முதல் பகுதி வந்து கொலை. அதில் ராம்குமார் தான் குற்றவாளி, கொலையாளிங்கிறதுல எந்த வித சந்தேகமும் இல்லை. அதுக்கு வலுவான ஆதாரங்கள், விஞ்ஞானபூர்வமான ஆதாரங்கள் காவல்துறைக்கு கிடைச்சது. அதன் அடிப்படையில் தான் அவனை கைது செய்வதற்கு போனான். வலுவான ஆதாரங்கள் அப்படிங்கிறது வந்து ஐ விட்னஸஸ் ஃபஸ்ட்டு. இவர் அங்கே சுவாதிய நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனில் அருவாலை எடுத்து விட்டுனதை நேராக பார்த்த சாட்சியங்கள், அந்த கேன்டீனில் இருக்கக்கூடியவர் நேராக பார்த்தது, இன்னும் ஒன்று ரெண்டு பேர் பக்கத்தில் இருந்தவங்க வெட்டுவதை நேராக பார்த்தவங்க. இது வெட்டினதை பார்த்தாங்க, ஆனால் ராம்குமார் வெட்டினதை தான் பார்த்தேன்னு சொன்னாங்களா? அது ஐ விட்னஸ் வந்து ஒரு கருப்பு உருவம் குறைந்த ஒரு பையன், 24-25 வயது இருக்கும். பின்னாட பைய தொங்க வச்சிருந்தான், அவன் தான் வெட்டினான்னு சொன்னாங்க. அவன் ராம்குமார்னு அவங்க யாருக்கும் தெரியாது, கேன்டீனில் வேலை பார்க்குறவங்களுக்கும் தெரியாது. அவங்க சொன்னது அடையாளம் என்னென்னா, ஒரு 25 வயசு இருக்கும். அவன் அடிக்கடி ஏற்கனவே வந்து 2-3 முறை சுவாதியோட வாக்குவாதத்தில் ஈடுபட்டான், அவன் தான் வெட்டினான் அப்படின்னு தான் அவங்க சொன்னது. அப்போ ராம்குமாருங்கிறவரே பிக்சருக்கு வரல, அவங்க ஐ விட்னஸ் சொல்லும்போது பிக்சருக்கு வரல. அதை வெட்டிட்டு அவன் இந்த பக்கமாக போனான் அப்படிங்கிறதையும் சொன்னான். அதாவது ரயில்வே ஸ்டேஷனுக்கு குறுக்கு பாதையில் அந்த பக்கம் போனான் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வெட்டின டைம் என்னங்கிறதையும் அவங்க சொல்கிறாங்க. ஸோ இது மூணும் தான் ஐ விட்னஸ் சொன்னது. அப்போ ராம்குமார் தான்ங்கிறது காவல்துறைக்கே தெரியாது. இவங்க சொன்ன அடிப்படையில் கொலை பண்ணிவிட்டு அவன் எந்த பக்கம் போனான்னு சொல்லி அந்த பகுதியில் போகும்போது அதுக்கு வெளியில்
குறுக்கு வழியில் போய் வெளியில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியில் போகிற ஒரு வழியில் வழி தான் இருக்குது. ஸோ அந்த வழியிலையும் போலீஸ் போகும்போது அங்கே இருந்த கடைகளில் செக்யூரிட்டி கேமரா இருந்தது. அப்போ அந்த டைமில் செக்யூரிட்டி கேமராவில் என்னென்ன பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு காவல்துறை பார்க்கும்போது இவர்கள் சொன்ன அடையாளத்தில் உள்ள ஒரு உருவம் அந்த பக்கம் போனது செக்யூரிட்டி கேமராவில் பதிவு செய்யப்பட்டது. ஒரு 24-25 வயது பதிக்கத்தக்க வாலிபன், கொஞ்சம் கருப்பாக இருக்கான், பின்னாடி பேக் மாட்டியிருக்கான். இவங்க சொன்ன ஐவிட்னஸ் சொன்னது வந்து செக்யூரிட்டி மேட்ச் ஆகுது, மேட்ச் ஆகுது. சரி, இந்த பையன் இந்த இந்த உருவம் கொண்டவன் யாருங்கிறத பார்க்கணும்ல. ஸோ அந்த செக்யூரிட்டி கேமராவில் இருக்கிற ஃபோட்டோவை க்ளோஸ்அப்பில் வச்சு அவங்க எடுத்து போலீஸ் என்ன நினச்சாங்க, ஒரு அருவாலை எடுத்துகிட்டு பையோடு வரான் அப்படின்னா இவன் வீட்டில் இருக்க வாய்ப்பு இல்லை, ஒருவேளை பேச்சுலராக எங்கேயாச்சும் தங்கியிருக்கணாங்கிற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் பல கோணங்களில் விசாரணை போனாலும் ஒரு கோண விசாரணை இப்படியும் பண்ணாங்க, பேச்சுலராக இருக்கலாம். அப்போ அந்த நுங்கம்பாக்கத்தை சுற்றி இருக்கக்கூடிய பேச்சுலர் தங்கி இருக்கக்கூடிய மேன்ஷன்லாம் போய் இந்த ஃபோட்டோவை வச்சு விசாரணை பண்ணுறாங்க. அதாவது சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சு விசாரணை பண்ணுறாங்க. பண்ணுறாங்க இந்த பையன் எங்கே இருந்தான், இங்கே இருந்து எங்கேயும் பார்த்தீங்களா. அப்போது ஒரு மேன்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு வாட்ச்மேன், இந்த பையன் இந்த மேன்ஷனில் தான் தங்கியிருந்தான், இவன் தான் தங்கியிருந்தாங்கிறத உறுதிப்படுத்தினாங்க. அப்போ உறுதிப்படுத்தும் போது அந்த மேன்ஷனில் போய் ஃபோட்டோவை காமிக்கும்போது இந்த பையன் வந்து இப்போ தான் காலி பண்ணி போனான் செம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அப்போ அந்த பையன் என்ன அட்ரஸை கொடுத்துருக்கான் அப்படின்னு, ஏன்னா மேன்ஷனில் தங்கும்போது அட்ரஸ் கொடுக்கணும், அதில் ராம்குமார் திருநெல்வேலின்னு அட்ரஸ் இருந்தது. அப்போ தான் போலீஸ்காரங்களுக்கு ஐவிட்னஸ் யாருன்னு சொல்லல, ராம்குமார் ஈவன் வாட்ச்மேன் வந்து ஃபோட்டோவை பார்த்து தான் சொல்கிறான், ரெஜிஸ்டரில் அவன் தங்கியிருக்கிற ரெஜிஸ்டரில் ராம்குமார்னு திருநெல்வேலி அட்ரஸ் போட்டவுடனே அந்த திருநெல்வேலி அட்ரஸுக்கு இவங்க இந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு செக்யூரிட்டி கேமராவில் இருந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு அப்போ அங்கே நேராக போகிறாங்க. அப்போ நேரம் போகும்போது அங்கே இருக்கான். ஸோ போலீஸார் வந்தாங்க அப்படின்னோடனே தப்பிச்சு ஓட முயற்சி செய்கிறான், தப்பிச்சு ஓட முடியாது, சுற்றி போலீஸ் நிற்கும்போது தற்கொலைக்கு முயற்சி செய்கிறான் அப்படிங்கிறது காவல்துறை தரப்பு செய்தி. ஒரு காவல்துறையுடைய கூட்டமே வந்து ஒரு ஒரு இளைஞனை வந்து பிடிக்க போகிறாங்க, கொலையாளி செஞ்சுருக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க, போகிற தருவாயெல்லாம் அவர் தற்கொலை பண்ணிக்கிறாரு, அதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஒரு சித்தரிக்கப்பட்ட பிம்பம் போல் தெரியுது. ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னா அம்மையா ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியில் இப்படிப்பட்ட ஒரு கொலை நடக்கிறது வந்து அரசுக்கே அவமானம். ஸோ உடனடியாக யாராவது ஒருத்தரை பிடிச்சி உள்ளே போடணும் அப்படிங்கிறதுக்காக சித்தரித்த ஒரு சாதாரண ஒரு எளிய குடும்பத்து பையன் அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு பார்வை இருக்குது, எப்படி பார்க்குறீங்க? அதைத்தான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்கள்கிட்ட சொன்னேன், ஐவிட்னஸோட டேலியான செக்யூரிட்டி கேமரா, அது செக்யூரிட்டி கேமராவில் இருக்கிற இமேஜை வந்து அந்த மேன்ஷனில் இருக்கிற வாட்ச்மேன் உறுதி செஞ்சது, மேன்ஷனில் தங்கியிருந்த ரெஜிஸ்டரில் வந்து இவருடைய இது எல்லாத்தையும் கோரிலேட் பண்ணி தான் இந்த கொலைக்கும் இவனுக்கும் சம்பந்தம்ங்கிறத கோரிலேட் பண்ணி தான் கொண்டு வரான். இல்லை இது எதுவுமே செயற்கையாக பண்ண முடியாது, உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம். சரி, அவங்க வந்து இன்ஃபோசிஸில் ஒரு மென்பொருள் நிறுவனத்தில் பணிபுரிகிற ஒரு பெண்மணி, இவர் ஒரு சாதாரண நபராக தெரிகிறாரு, ரொம்ப எளிமையான ஒரு குடும்ப பின்னணியாக இருக்குது, இவர் போய் இதை பண்ணியிருப்பாருங்கிறது எங்களால் நம்பவே முடியலையேங்க அப்படின்னு சாதாரணமாக பார்க்குறவங்கள கேட்குறாங்க. ஒருதலை காதல் அப்போவே அதை என்ன சொல்லுவோம், அப்போவே பத்திரிகையில் தான் வந்து. இப்போ வரைக்குமே போலீஸோட அந்த ஆவணங்களில் எங்கேயுமே கொலைக்கான காரணமே குறிப்பிடப்படலையே சார். அதைத்தான் கொலைக்கான காரணங்களை வந்து அந்த டே வாட்ச்மேனுங்க அந்த ரயில்வே ஸ்டேஷனில் இருந்தது தொடர்ச்சியாக பார்த்தவங்க அந்த பையன் அந்த பெண்ணை அந்த பெண்ணு போயிருக்காங்க, பெண்ணை வரும்போதெல்லாம் அங்கே வந்து நிற்கிறது, அதோடு போய் பேசி ஆர்கியூ பண்ணது, அந்த பொண்ணு திட்டினது, இவனை இதெல்லாம் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு வராங்க. அதை வச்சு தான் இது ஒருதலை காதலுங்கிறத முடிவு பண்ணாங்க. ரெண்டு மூணு தடவை அவன் அவனோட வாக்குவாதம் நடந்து அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த இதை வெட்டினதாக தான் அவங்க சொன்னது. அதுக்கப்புறம் இவன் தான் வெட்டினாங்கிறதுக்கு சயின்டிஃபிக் ஆதாரம், அந்த இமேஜை ஃபாரன்சிக் சயின்ஸுக்கு அனுப்பி ராம்குமார் கைது பண்ண உடனே செக்யூரிட்டி கேமராவில் இருக்கிற இமேஜை ஃபாரன்சிக்ஸுக்கு சயின்ஸ் அனுப்பி இந்த இமேஜும் அவன் இதுவும் வந்து டேலி ஆகிறதுங்கிறதெல்லாம் உறுதிப்படுத்தினான். ஸோ இதுக்கப்புறம்தான் அவங்க அந்த முடிவுக்கு வராங்க. இங்கே கேள்விக்குறி எங்கே வருதுன்னா, எல்லாரும் சொன்னது ராம்குமார் அவனாக வெட்டிக்கலை, போலீஸ் தான் அடித்து இது பண்ணியிருக்காங்க, அவங்க தான் துன்புறுத்திருக்கிறாங்க, அவங்க தான் வெட்டிட்டு தற்கொலைன்ற மாதிரி சித்தரிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு வாதம். எப்போவுமே போலீஸ் எப்போ எப்படின்னா, ஒரு கொலையில் ஒரு குற்றவாளியை பிடிச்சி அவன் தான் கொலையை செஞ்சாங்கிற ஆதாரம் போலீஸ்க்கு கிடைக்கலைன்னா அப்போ அடித்து உண்மையை வாங்குவாங்க. அப்போ என்ன செய்வாங்க, கத்தி எங்கே வச்சு எப்படி குத்துனேன் என்ன இது பண்ணேன். ராம்குமார் கதையில் எப்படி வந்ததுன்னா, ஆதாரங்கள்லாம் முதலே அவங்களுக்கு கிடச்சி போச்சு, ஐவிட்னஸ் சொல்லிட்டாங்க, செக்யூரிட்டி கேமரா இதாகிடுச்சு, வாட்ச்மேனோட ஆதாரம் இருந்தது,
அவன் தங்கியிருந்த மேன்ஷனில் கொடுத்த ஸ்டேட் எல்லாமே ஸ்ட்ராங்கான ஆதாரம் கொலையை அவன் பண்ணனாங்கிறது. கொலையை பண்ணதுக்கு ஆதாரம் கிடைச்சோடனே எந்த போலீஸும் அடிக்க மாட்டாங்க, துன்புறுத்த மாட்டாங்க, ஏன்னா அது அவங்களுக்கு தேவையில்லை. ஆதாரங்கள் கிடைச்சிட்டதுக்கு அப்புறம் அது தேவை. அதனால் அவன் தற்கொலைக்கு முயன்றதுக்கான உடனே உடனே எல்லாருமே போலீஸ் தான் அடித்தாங்க, போலீஸ் தான் அடித்தாங்க அப்படின்னு ஒரு இது இல்லாமல் சொல்கிறாங்க. ஒரு கொலையாளியை ஒரு போலீஸரை பிடிக்க போகிறாருன்னா அந்த கொலையாளிக்கே தெரிகிற மாதிரியே போய் பிடிக்க போவாங்க. கொலையாளிக்கு தெரிகிற மாதிரி பிடிக்க, அப்போ தெரிகிற மாதிரி பிடிச்ச போகலாம் தானே அவர் வந்து தற்கொலைக்கு முயற்சி பண்ணுறாரு. அதாவது அந்த வீடுக்குள்ளே நுழைகிற வரை கொலையாளிக்கு தெரியாது. ஓகே, வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே கொலையாளிக்கு தெரிஞ்சு போகும்ல. அதாவது அந்த வீடை வாட்ச் பண்ணுவாங்க, பொதுவாகவே அதிகாலையில் போவாங்க, இல்லை மிட் நைட்டில் போவாங்க கைது பண்ண. அதிகாலையில் மிட் நைட்டில் போகிறவரை அந்த வீடை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த வீட்டிலேருந்து யார் வெளியில் போகிறா யார் உள்ளே வராங்கிறத வாட்ச் பண்ணுவாங்க. அந்த தெருவில் இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க ரகசியமாக அந்த வீட்டுக்குள்ளே யார் யார் இருக்காங்கிறத விசாரிப்பாங்க. அப்போ ராம்குமார் அங்கே உள்ளே இருக்காங்கிற விசாரணை வந்து ராம்குமார் யாருக்குமே தெரியாமல் அவங்க பண்ணியிருப்பாங்க அந்த சுற்று வட்டாரத்தில். அதுதான் காவல்துறையோட ஸ்டைலு, சுற்று வட்டாரத்தில் ரொம்ப ரகசியமாக, இல்லை காவல்துறையை மாறு வேஷத்தில் போய் என்ன பண்ணுவாங்க விசாரிப்பாங்க. இப்போ பின்லேடனுக்கெல்லாம் ஒரு கொரியர் பாயை வச்சு தான் பின்லேடனையே பிடிச்சாங்க, கொரியர் இது மாதிரி. அது மாதிரி பல யுக்திகளை கையாண்டு உள்ளே இருக்கானாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு வீடை சரவுண்ட் பண்ணுவாங்க. அதுவரை கொலை குற்றவாளிக்கு நம்ம வீட்டுக்குள்ளே போலீஸ் வந்தாங்கங்கிறது தெரியாது. போலீஸ் உள்ளே போயிட்டாங்கன்னா தெரிஞ்சு போவோம், போலீஸ் உள்ளே வந்துட்டாங்க அப்படிங்கும்போது. இப்போ அவங்க அப்பாவே இருந்தார், இவங்க இருந்தாங்கன்னா யாருங்கும்போது போலீஸ் வந்தாச்சும்பாங்க. இது மாதிரி வர்றது தான் அது. அதில் வந்துக்கிட்டு அடித்தாங்க இது பண்ணாங்கங்கிற ஒரு கேள்விக்குறி அவந்தது. அதுக்கு அவசியம் இல்லை, ஏன்னா நான் வந்து இப்போ அந்த விசாரணையில் நான் காவல்துறை விட்டு வெளியில் வந்துட்டேன். காவல்துறையில் இருக்கக்கூடிய நடைமுறைகளை வைத்து தான் சொல்கிறேன். அதுக்கு மேலே அந்த மாதிரி அடிக்க வேண்டிய அவசியம் காவல்துறைக்கு ஏற்படாது, அது ஒன்றும் இல்லை. அதனால் வந்து அவன் காயப்படுத்திக்கிட்டதும் அவனாக காயப்படுத்திருக்க தான் வாய்ப்பு இருக்குது. இதுக்கப்புறம் ஒழுங்காக போய்கிட்டு இருந்த விசாரணை எப்போ கெடும், அரசியல்வாதி உள்ளே வந்தால் நாசமாயிரும். எந்த ஏன்னா அரசியல்வாதி உள்ளே வரவன் தனக்கு அரசியல் லாபம் என்ன கிடைக்குதுன்னு தான் பார்ப்பான். இதில் நமக்கு என்ன அரசியல் லாபம், ஜாதியை நுழைக்கலாமா இல்லை வந்து மதத்தை நுழைக்கலாமா, இப்படி இவங்க ஓட்டு பின்னாடி போகிறதுனால ஒரு உண்மையான இன்வெஸ்டிகேஷனை ஸ்பாயில் பண்ணுவாங்க. நான் நிறைய வழக்குகளில் பார்த்துருக்கேன், அரசியல்வாதிகள் வந்தால் தலையிட்டால் அதில் வந்து ஒன்று பணத்துக்காக வருவாங்க, இல்லை பப்ளிசிட்டிக்காக வருவாங்க, ஜாதி பிரச்சனையை கலப்புறோம். இது மாதிரி அதில் வந்து ஜாதி பிரச்சனையை உள்ளே கொண்டு வந்தாங்க. ஆனால் வந்து வேணும்ட்டே பண்ணணுன்றதுக்காக பண்ணாங்களா சார்? ஒரு சந்தேக தோரணை இருக்குங்கிறதா தானே பண்ணாங்க. ஏன்னா நான் பல டிவி விவாதங்களில் அரசியல்வாதிகளோட இந்த கொலை சம்பந்தமாக விவாதிச்சிருக்கேன். அந்த டைமில் அப்போவே நான் அந்த அரசியல்வாதிகள்ட்டையும் பேசினேன். ஏன்னா ஒரு டிவி விவாதத்தில் சுவாதி கொலை விளக்க பேசும்போது ஒரு அரசியல்வாதி என்ன சொன்னார், ராம்குமார் இந்த ஜாதியை எங்கள் ஜாதியை சேர்ந்தோன்னு அப்போவே நான் சொன்னேன், கொலையாளி கொலை குற்றத்திலெல்லாம் நீங்கள் ஜாதி மதம் எல்லாம் கொண்டு வராதிங்க. நீங்கள் வந்து அரசியல் பண்ணுறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்குது, இதிலெல்லாம் கொண்டு வராது. அதனால் நான் அவர்கிட்ட இடைவேளையில் சொன்னேன், என்ன இதில் எல்லாம் ஜாதியை கொண்டு வரீங்க, என்னது இடஒதுக்கீடில் ஜாதியை கொண்டு வரீங்கன்னா கரெக்டு, மற்ற விஷயங்கள் நீங்கள் போய் ஜாதியை கொண்டு வரீங்களேன்னு அந்த வழியே அவரும் நண்பர் தான் சொன்னேன். இந்த விவாதங்களில் தான் அவங்கெல்லாம் நண்பரான. அடுத்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் ஒன்று பேசினார். என்ன பேசினார், உங்களுக்கு தெரியுமா சுவாதியுடைய அப்பா வந்து ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்தவர், சுவாதி ஒரு பிராமண பெண்ணை சேர்ந்தவள் தெரியுமா அப்படின்னு சொன்னார். ரெண்டு வார்த்தை. மூணாவது வார்த்தை, இது ரெண்டையும் சொல்லி அவர் கொலை செய்தது சரிதான்கிற பார்க்கல அவர் போக்கில் அவர் பேசினார். போக்கில் அவர் மிக பிரபலமாக டிவி இதில் காங்கிரஸ் சார்பாக பேசக்கூடியவர், அவர் ஒரு அரசியல்வாதி, பேசினவர் ஒரு அரசியல்வாதி, கோணமே தப்பாக இருந்தது. அப்போ இன்டர்வியூவில் நான் இடைவேளையில் சொன்னேன், சரி சுவாதி ஒரு பிராமண பெண்ணாக இருந்தால் நீங்கள் கொலை பண்ணிடுவீங்களா, இல்லை கொலையை நியாயப்படுத்துவீங்களா, பிராமின்னா நீங்கள் கொலை பண்ணலாமா, இல்லை இப்போ சுவாதி அப்போ ஆர்எஸ்எஸ் இருந்தால் அந்த பொண்ணை நீங்கள் கொலை பண்ணலாமா, என்ன நீங்கள் அரசியல்வாதி இப்படி பேசுகிறீங்க பொறுப்பு இல்லாமல்னு இன்டர்வியூவில் சொல்லிட்டு சொன்னேன். இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பேசி பொறுப்பற்ற முறையில் பேசுனீங்கன்னா அப்போ கொலை வழக்கு இது நடந்துக்கிட்டு இருக்கு, இதெல்லாம் விசாரணை திசை திருப்பினதாக 203 ஐபிசியில் உங்கள் மேலேயே உங்கள் கனவு வழக்கு போட்டுருவாங்க. சார் அவர் என்னமோ ராம்குமார் செஞ்சது சரின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் அப்படியா சொன்னார், அவர் சொன்னால் பரவாயில்ல, ராம்குமார் செஞ்சது சரின்னு சொன்னால் பரவாயில்ல, சுவாதியை கொலை செய்தது சரி ஏன்னா அவர் ஒரு பிராமண பெண்ணு, அந்த மாதிரி ஒரு காங்கிரஸ் சேர்ந்தவங்க சொல்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப. அதாவது அதுதான் திமுகவை சேர்ந்த தொலைக்காட்சியில் தான் பேசுகிறார் இவர். அப்போ
ஆனால் உண்மையிலே திமுகவை சேர்ந்த தொலைக்காட்சியாக இருந்தாலும் நடுநிலைமையோடு பண்ணாங்க. அது வந்து நான் அவங்கள கூட அப்போ எதிர்கட்சியில் இருந்தாங்க. நான் சன் டிவியை கூட சொல்ல, கலைஞர் டிவியை தான் சொல்கிறேன். நடுநிலைமையோட பண்ணுவான் கலைஞர் நியூஸில் வந்து ரொம்ப நடுநிலைமையாக பண்ணுவாங்க. இந்த கட்சி இதெல்லாம் வந்து விவாதங்களில் வந்து வற்புறுத்த மாட்டாங்க, உங்கள் இஷ்டத்துக்கு பேசுங்கன்னுருவாங்க. அப்படி பேசும்போது தான் நான் என்ன சொன்னேன், அப்போ நீங்கள் சொல்ல வரீங்களா அவங்க ஐயராக இருந்தால் கொண்டுடலான்னு சொல்கிறீங்களா, ஆர்எஸ்எஸ்ஸாக இருந்தால் கொண்டுடலான்னு சொல்கிறீங்களான்னு விவாதத்திலே கேட்டேன். இடைவெளியில் தான் சொன்னேன், பொறுப்பு இல்லாமல் ஒரு அரசியல்வாதி இப்படி பேசாதீங்க, அவங்க ஐயர் இருந்தால் கொண்டு இது பண்ண முடியுமா, இப்படியெல்லாம் நீங்கள் திசை திருப்பினா உங்கள் மேலேயே வழக்கு போட்டு வருவாங்கன்னு ஒன்று. அதுக்கப்புறம் அவருடைய வேகம் குறைச்சிருச்சு. அதுக்கப்புறம் அவரே அதை இது பண்ணுறேன். எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த டைமில் சுவாதி கொலை விசாரணையை, கொலை கொலைக்கு விசாரணையை ஜாதி ரீதியாக அதெல்லாம் கொண்டு வர விரும்பினாங்க. அதனால தான் மக்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய சந்தேகம் வந்தது, இது உண்மையிலேயே கொலையா, இது தான் கொலை பண்ணானாங்கிற, யாரோ கொலை பண்ணி பழி போடுறாங்களாங்கிற சந்தேகங்கள்லாம் வந்தது. ஆனால் அதுக்கு எல்லாம் அப்பாற்பட்டு ஆதாரங்கள், ஆவணங்கள், சாட்சியங்கள், விஞ்ஞானபூர்வமான தடயங்கள் எல்லாமே வந்து ராம்குமார் கொலை பண்ண ராம்குமார் கொலை பண்ணது ஆதாரத்துடன் நிரூபிக்கப்பட்டது. அதுவரை கரெக்ட். ராஜ்குமாரோட அம்மா வந்து இந்த கொலை வழக்கெலாம் மர்மம் இருக்குது, இதை வந்து தப்பான ஒரு விஷயத்தில் என் பையனை வந்து கைது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சிபிஐ வழக்குக்கெல்லாம் வந்து கூட முறையீடு பண்ணியிருக்கிறது நம்மளால் தகவல்கள் வரலாறு பார்க்க முடியும். தாராளமாக சிபிஐக்கு, எந்த சிபிஐக்கு போனாலும் ஆதாரங்களின் அடிப்படையில் தானே பேச முடியும். இன்னும் சொன்னால் சிபிஐ நம்ம போலீஸ் விசாரிக்கிற மாதிரி விவரமாக விசாரிக்க மாட்டாங்க, அது பலருக்கும் தெரியாது. ஏன்னா சிபிஐயில் இருக்கிறவங்கெல்லாம் ஒயிட் காலர் கிரைம்ஸை தான் விசாரிப்பாங்க. இந்த மாதிரி பக்கா ப்ரொஃபஷனல் கிரைம் இதெல்லாம் போலீஸுக்கு தான் அனுபவம் அதிகம், சிபிஐ வந்து அவ்வளோ இது பண்ண மாட்டாங்க. நமக்கே ஒரு நமக்கே ஒரு என்ன என்ன தெரியுமா, சிபிஐ வந்தால் நடுநிலைமையாக விசாரிப்பாங்க. அவருடைய விசாரணையின் தரம் போலீஸுடைய விசாரணையின் தரம் அளவுக்கு இருக்காது. காரணம், அதுக்கான ஆட்கள் அங்கே இல்லை. கொலை வழக்கு விசாரணையெல்லாம் நான் நிறையா பார்த்துருக்கேன். அதில் எப்போவுமே வந்து கோரிலேஷன் ஆஃப் கிரைமை தான் பார்ப்பாங்க. குற்றம் வந்து எப்படி கோரிலேட் ஆகுது, இந்த ஐவிட்னஸும் சிசிடிவியும் கோரிலேட் ஆகுது, அதுதான் மிகப்பெரிய ஆதாரம். இதில் ஒரு ஐவிட்னஸ் ஒரு விட்னஸும் ஒரு விஞ்ஞானபூர்வமான விட்னஸ் கோரிலேட் ஆகிட்டால் அங்கேயே முடிஞ்சு போச்சு, குற்றவாளி அது வந்து. ஸோ இதெல்லாம் வந்து இது பண்ணும்போது தான் என்னுடைய முக்கிய இது வந்து அவர் கொண்டது வந்து உண்மைதான் அப்படின்னு. என்னென்ன கதையோ சொன்னாங்க, சுவாதி இன்ஃபோசிஸில் வேலை பார்க்குறாங்க, அங்கே ஜெயலலிதா ஏதோ சொத்து விவகாரம் லிஸ்ட் எல்லாம் இருக்குது, அங்கே ஏதோ ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க, பழகினாங்க, அப்படிலாம் பேசினாங்க, எல்லாமே ஒரு கற்பனையின் அடிப்படை. இன்ஃபோசிஸில் போய் குற்றவாளிகள் லிஸ்ட் எங்கே வச்சுருக்கான், அவன் கார்ப்பரேட்டுக்கு தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இதெல்லாம் ஒரு கற்பனையில் பேசினேன். அதுக்கடுத்தது ஜெயிலுக்கு போய் அவன் வாயில் இதை வச்சுக்கிட்டு மின்சாரத்தை வச்சுட்டு செத்து போயிட்டான், தற்கொலை பண்ணிக்கிட்டான் சொன்னது வந்து எனக்கே வந்து சந்தேகமாக இருந்தது. ஏன்னா ஜெயிலுக்குள்ளே போலீஸை விட மாட்டாங்க, ஜெயில் டிபார்ட்மெண்ட்டு வேறு, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு வேறு, ஜெயில் அஃபீஷியல் தனி. ஜெயிலில் பல தில்லுமுள்ளுகள் நடக்குது, அது எல்லாருக்குமே தெரியும். உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா லஞ்சம் பூந்து விளையாடும், வேண்டிய பணத்தை வாங்கிட்டு குற்றவாளிகளுக்கு சலுகை கொடுக்கறது, ஜெயிலுக்குள்ளே இருக்கிற டாக்டர்களே கரப்ட் பண்ணுறது, ஜெயிலுக்குள்ளே இருக்கிற ஹாஸ்பிட்டலில் கைது பண்ணுறவங்க உள்ளே போகணும்னா 5000 10000 கொடுத்தீங்கன்னா ஆஸ்பத்திரியில் உங்களை அட்மிட் பண்ணி பெட்டும் ஃபேனும் கொடுத்துருவாங்க. இதெல்லாம் ஜெயிலுக்குள்ளே நிறையா நடக்குது. அதே மாதிரி ஜெயிலுக்குள்ளே போனீங்கன்னா அந்த குற்றவாளிகள் இன்னொரு மற்புதுசாக வர்ற குற்றவாளியை அடிப்பாங்க, இன்னமும் அவர்கள் யோகியவங்க மாதிரி உள்ளே இருக்கிறவன் வந்து குற்றம் பண்ணிட்டு தான் உள்ளே போயிருக்கான், அவன் உள்ளே வர்றவனை நீ என்னடா பண்ணன்னு கேட்டு கொலையா பண்ணன்னு அடிப்பான். அதாவது உள்ளே இருக்கிற குற்றவாளியே புதுசாக குற்றவாளியே அடிப்பாங்க, கேட்டே அடிப்பான் அடிப்பாங்க. இது மாதிரி பல தில்லுமுள்ளுகள் ஜெயிலுக்குள்ளே நடக்கும். இங்கே மட்டும் இல்லை, திகார் ஜெயிலேருந்து இதுதான் கதி. ஸோ ஜெயிலுக்குள்ளே அவ்வளவு இதெல்லாம் நடக்கும். பணம் பிரிக்கிறதுக்காக இங்கே இருக்கிற ஜெயிலர்களே மற்ற கைதியில் தூண்டி விட்டு அவனை அடியும்பாங்க. அப்போ நீங்கள் யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க, ஜெயிலர்லாம் கவர்மெண்ட்டு சர்வெண்ட்டாக இருப்பான், அவங்க கொஞ்சம் வார்டன் என்ன பண்ணுவான், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு கொஞ்சம் பணத்தை கொடு, அப்போ இவங்க வெளியிலேருந்து பணத்தை வாங்கி உள்ளே கொடுப்பாங்க. இது மாதிரி பல தில்லுமுள்ளுகள் நடக்கும். அதனால் ஜெயிலுக்குள்ளே தற்கொலை அப்படிங்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருந்தது. அதை நிரூபிக்கிற மாதிரி இப்போ இருக்கிற டாக்டர் வந்து மறுபடியும் மாற்றி சொல்லியிருக்காரு. முதல்ல எலக்ட்ரிக் ஷாக்குன்னு சொன்னவர் நான் மாற்றி சொல்லிட்டேன், எலக்ட்ரிக் ஷாக் ஆகலை அப்படின்னு சில நாட்களுக்கு முன்பாக சொல்லியிருக்கார். அதனால இப்போ ஒரு அந்த வழக்கில் திருப்பு முனை, ஜெயிலுக்குள்ளே ராம்குமார் தானாக செத்தானா செய்யப்பட்டாராம் அப்படிங்கிறது. சார், நீங்கள் வந்து நிறைய வழக்குகளை பார்த்த ஒரு நபர், இது போன்ற பல விஷயங்களை வந்து தொடர்ந்து அனலைஸ் பண்ண ஒரு நபர், நீங்கள் சொல்லுங்கள், வெளியில் கஷ்டப்பட்டு லாக் பண்ணலாம், ஒருத்தனை பிடிச்சி ஜெயிலுக்குள்ளே கொண்டு போய் வைக்கிறாங்க, ஜெயிலுக்குள்ளே கொண்டு போய் வைக்கப்பட்ட ஒருவன் அப்போ இன்னுமே பாதுகாப்பாக தானே அவங்க பார்த்துருக்கணும்,
அப்போ இவங்களுடைய பாதுகாப்பற்ற தன்மை காரணமா இல்லை இந்த பையனோட மன உளைச்சல் காரணமா? ஏன்னா இப்போ டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா ஷாக் அடிச்சு செத்து போனாங்கன்னா உடலுக்குள்ள ஒரு சில உறுப்புகளில் பாதிப்பு தெரியணும், அந்த மாதிரி எந்த பாதிப்புமே தெரியல அப்படிங்கிறாரு. அப்படின்னா இந்த பையனை பிளான் பண்ணி கொலை பண்ணியிருக்கிறாங்களா? அதைத்தான் இப்போ அதில் விசாரணையை தீவிரப்படுத்தி உள்ளுக்குள்ளே டீட்டெயில் விசாரணை வைக்கணும். உள்ளுக்குள்ளே ஷாக் வச்சான்னு கேட்டிங்கன்னா அந்த ஷாக்கு வச்சுக்கிட்ட வயர் அந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்ததா ஜெயிலுக்குள்ளே, இல்லை ஷாக் வைக்கும்போது கூட இருந்த கைதிகள் யார் யார் பார்த்தா அந்த என்னென்ன நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் உள்ளுக்குள்ளே தீவிரமான ஒரு விசாரணையை நடத்தி அதன் அடிப்படையில் தான் முடிவு கோரணும். போஸ்ட்மார்ட்டத்தை மட்டும் வச்சு முடிவு பண்ணக்கூடாது. போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற டாக்டருங்க முக்கால்வாசி பேர் போகஸ். ஏன்னா போஸ்ட்மார்ட்டத்தில் சமீபத்தில் மதுரை ஹைகோர்ட்டில் கண்டுபிடிச்சாங்க 120 போஸ்ட்மார்ட்டத்துக்கு ஒரே கட் அண்ட் பேஸ்ட்டை போட்டு 120 ஒரே ரிப்போர்ட் கொடுத்துருக்கான் டாக்டர். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இந்த மதுரை ஹைகோர்ட்டே தலை சுற்றி போய் இப்படியெல்லாம் நடக்குது, நம்ம போஸ்ட்மார்ட்டத்தை நம்பி தான் பண்ணுறோம், இவங்க எவ்வளவு லெத்தாலஜிக்காக எவ்வளோ அஜாக்கிரதையாக பண்ணுறாங்க, இதை நம்பி ஒரு வழக்கில் தண்டனை கொடுக்க வேண்டியது இருக்குன்னுலாம் சொல்கிறாங்க. சார் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற டாக்டர்ஸை குறை சொல்கிறீங்க, தவறு பண்ணியிருக்காங்கன்றது, அதை தவறு பண்ணியிருக்காங்கன்ற ஆதாரத்தை கொடுக்குறீங்க, மற்றவர்கள் அரசு அதை தவறு பண்ண ஆதாரத்தை கொடுக்குறீங்க, ஆனால் காவல்துறை தவறு பண்ணியிருப்பாங்கன்னா அதுக்கு வாய்ப்பே இல்லைப்பா, சாட்சியடி பண்ண தான் பண்ணுவாங்கன்றீங்க. ஜெயிலுக்கும் காவல்துறைக்கும் சம்பந்தம் இல்லை. ஜெயிலுக்குள்ளே காவல்துறையினர் உள்ளேயே போக முடியாது. ஜெயில் மேனுவல் படி போலீஸ் வந்து உள்ளே போகக்கூடாது. ஜெயில் டிபார்ட்மெண்ட்டு தனி, ஜெயில் அஃபீஷியல் தனி. இங்கே தான் அரசு என்ன கேள்வி எழுப்புறாங்கன்னா அந்த பெண்ணினுடைய பெற்றோர் அந்த பெண்ணுடைய பின்புலம் அப்படிங்கிறது ஒரு அதிகார பின்புலமாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது அவங்க நம்ம பெண்ணையே கொலை பண்ணிட்டாங்கப்பா, அப்போ எப்படி சும்மா விடுறதுப்பா அப்படிங்கிற ரீதியில் இது போன்ற ரொம்ப மைனூட்டான ஆக்ஷன் எடுத்துருக்கலாம் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு அதை பார்க்க சந்தேகம் இருக்கு? இல்லை இல்லை, சந்தேகம் சந்தேகமெல்லாம் படக்கூடாது. ஆதாரத்தை வச்சு தான் முடிவு கோரணும். சந்தேகத்தின் அடிப்படையில் முடிவே பண்ணக்கூடாது. இவங்க சொல்லக்கூடிய எல்லா விவாதங்களையும் வச்சு ஜெயிலுக்குள்ளே என்ன நடந்தது, ஜெயிலுக்குள்ளே ஒன்றே ஒன்று சொல்கிறேன் என்னென்னு கேட்டிங்கன்னா, அரசியல் அதிகாரம் அரசியலில் செல்வாக்கு இருந்தால் ஜெயிலுக்குள்ளே எதை வேணாலும் பண்ணலாம். நீங்கள் பணம் அப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணலாம். உள்ளுக்குள்ளே இருக்கிற சலுகைகளை வாங்கிக்கிறது சின்ன சின்ன, இப்போ சசிகலா இருந்தாங்க, பணம் இருந்தது, உள்ளுக்குள்ளே கிச்சனை அமைச்சிக்கிட்டாங்க, ரெண்டு மூணு ரூமை யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பண்ணலாம். ஆனால் ஜெயிலுக்குள்ளே வச்சு ஒருத்தரை கொலை பண்ணுறது இதெல்லாம் அரசியல்வாதிகள் நினச்சா செய்யலாம், ஆளுங்கட்சியில் இருந்தால். ஆனால் வெறும் பணத்தை கொடுத்து அவ்வளோ பெரிய வேலையை யாரும் உள்ளே பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேலையே போயிடும். ஜெயிலுக்குள்ளே இருக்கிறவங்கலாம் ஜெயில் அஃபீஷியல்லாம் கவர்மெண்ட் சர்வெண்ட்டு, இவங்க ஜெயில் வார்டனை தவிர மற்றவங்களாம் கவர்மெண்ட் சர்வெண்ட்டு, அவங்களுக்கு வேலை போயிடும். அதனால் அவங்க அதுக்கு பயப்படாங்க. மற்ற விஷயம் செய்வாங்க, கஞ்சா உள்ளே போய் கொடுக்குறது, மொபைல் ஃபோனை உள்ளே போய் கொடுக்குறது, ரூமுக்கு வசதி செஞ்சு கொடுக்குறது, இது மாதிரி ஜெயிலுக்குள்ளேயே பல கோஷ்டிகள் இருக்குது. ஜெயிலுக்குள்ளேயே ஜாதிகள் இருக்குது. ஜெயிலுக்குள்ளேயும் ஜாதி இருக்குது. கொலை பண்ணுறவன் ஒரு ஜாதி, அவன்தான் அங்கே பெரிய ஆளு, தாதா. இவர் கேட்பான், என்னடா பண்ணிட்டு வந்தானே, கொலை பண்ணனா மற்றவெல்லாம் பயப்படுவான், திருடுனேனா இவன் லோக்கல்டான்னு சொல்லி அவனை எடுபடியாக வச்சுக்குவாங்க. திருடுனவன்லாம் எடுபடி ஜாதி, கொலை பண்ணவன்லாம் தாதா ஜாதி, அந்த வயலண்ட் கிரைம் பண்ணவன்லாம் அவங்களுக்குள்ள போட்டி வரும், அவங்களுக்குள்ள சண்டை வரும், அவங்களுக்குள்ள கோஷ்டி மோதல் வரும். ஜெயில் அஃபீஷியல்லாம் அவனை பார்த்து பயப்படுவாங்க. இந்த கொலை பண்ணவன் கூலிப்படை இவங்களெல்லாம் உள்ள ஜெயில் அஃபீஷியல்ஸ் பயப்படுவாங்க. ஆமாம், கூலிப்படையெல்லாம் என்ன சொல்லுவான், ஜெயில் அஃபீஷியலை பார்த்து உன் வீட்டில் தூக்கிடுவேன், உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள கொலை பண்ணி விடுவோம்மா, அவன்லாம் இது பண்ணுவான். ஸோ அதனால் குற்றவாளிகளை மேய்க்கிற இடம் அது, சாதாரண இடம் இல்லை. யார் பண்ண பிழையால் ராம்குமாரோட இந்த மரணம் நேரிட்டிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? உங்களுக்கு இது யார் பண்ண பிழைன்னு நினைக்கிறீங்க? இது ஜெயிலுக்குள்ளே நடந்த ஒரு விஷயம், வெளியில் நடந்த ஒரு விஷயம் இல்லை. ஜெயிலுக்குள்ளே நிறைய குளறுபடிகள் இருக்குதுன்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், குற்றவாளிகளே அடிப்பான்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து கூலிப்படையே உள்ளே இருக்கான். சிறைத்துறையோட பிழை அதுதான். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்கள சரியாக மானிட்டர் பண்ணியிருக்கணும். உள்ள சிசிடிவி கேமராலாம் கிடையாதா? சிசிடிவி கேமரா வச்சுருக்காங்க, ரூம்ஸ்லாம் வைக்க மாட்டாங்க. ரூம்ஸ் உள்ள வச்சால் பிரவேசி பாதிக்குங்கிறதுனால வெளியில் ஐயோ அந்த டே டைமில் தான் செத்துருக்கான். இப்போ சிசிடிவி கிளிப்பிங் அவங்க உள்ளுக்குள்ளெல்லாம் கேமரா உண்டு, அப்போ வாயில் வயர் வச்சுருந்தா சிசிடிவியில் பதிவாகிருக்கணும்ல, அதெல்லாம் விசாரணையில் தானே தெரிய வரும். இப்போ இந்த விசாரணை வந்து மனித உரிமை கமிஷனில் பாதிக்கப்பட்டவன் ராம்குமார் என்பவங்க போய் கொடுத்துருக்காங்க, அதன் அடிப்படையில் நடந்த விசாரணை.
ஜெயிலுக்குள்ளே நடந்த ஆதாரபூர்வமான விசாரணையில் தான் விஷயங்கள் வெளியில் வரும். நம்ம என்ன சொல்கிறோம்னா இதில் பிரைம் ஆஃபீஸி உருவாயிருக்கு. டாக்டர் சொன்னதில் பிரைம் ஆஃபீஸினா அடிப்படை ஆதாரங்கள் வந்திருக்கு, இதை வச்சு உங்கள் ப்ரொசீட் பண்ண. ஏன்னா அதே டாக்டர் முதல்ல சாக்கு வச்சு தான் சொல்லியிருக்காரு. இப்போ மாற்றி சொல்கிறாரு. மாற்றி ஏன் சொல்கிறாரு? அரசியல் ரீதியான காரணமாக இருக்காங்கன்னெல்லாம் பார்க்கணும். ஏன்னா இப்போ ஆளுங்கச்சி மாறி போச்சு சார். சாட்சி வேணுமே சார், அரசியல் ரீதியாக சொன்னாலும் சாட்சி வேணுமே. அதான் உடம்புல எந்த இடத்துலையுமே இந்த மாதிரி ஒரு தழும்பு இல்லைங்கிற அப்படி டாக்டர் சொல்கிறாரு. இல்லை இதே டாக்டர் முதல்ல வந்து ஷாக்குன்னு தானே சொன்னார். இதே டாக்டர் முதல்ல என்ன இது கொடுத்துருக்காரு? இப்போ குறுக்கு விசாரணையில் தான் மாற்றி சொல்கிறாரு. குறுக்கு விசாரணையில் அவரை மாற்றி சொல்ல வச்சது யார்? அவராக சொன்னாரா இல்லை அரசியல் பின்னணி இருக்கான்? ஏன்னா நம்ம தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் இன்னொரு ஆட்சியை வந்து குற்றம் சொல்றதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க சார். இதை வச்சு என்ன சார் பெரிய அரசியல் பண்ண முடியும்? ஆமாம், இப்போ என்ன மிகப்பெரிய இல்லை இல்லை, இப்போ இதை வச்சு பண்ணும்போது இதுக்கு முன்னாடி ஆட்சியில் வந்து இந்த மாதிரி ராம்குமாரை கொலை பண்ணியிருக்காங்க, அந்த ஆட்சியாளர்கள் தான் காரணம், ராம்குமார் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர், வேணும்னே இந்த பண்ணியிருக்காங்க அப்படின்னு அரசியல் ரீதியாக ஒருத்தர் ஒருத்தர் குற்றம் சாட்டிக்கும். தேர்தல் கூட இல்லை சார், தேர்தல் இருந்தால் தேர்தலாம் தேவையில்லை, தேர்தலாம் இல்லை. இப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்களா? இல்லை இந்த டாக்டரையாக மாற்றி சொல்கிறாரு, முதல் வேறு மாதிரி சொன்னார், இப்போ வேறு மாதிரி சொ அப்போ இருந்தது வேறு ஆளுங்கச்சு, இப்போ இருக்கிறது வேறு ஆளுங்கச்சு, அரசியல் தூண்டுதல் காரணமாக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. நம்ம தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளை நீங்கள் மறுபடி பண்ணாதீங்க. இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலையும் இவ்வளவு கீழ்த்தரமான அரசியல் நடக்கலை. ஒரு கொலையவே ஜாதியை கொண்டு வர்றது, அரசியலை கொண்டு வர்றது, அரசியல் இது பண்ணி இது வந்து எந்த மாநிலத்திலையும் இல்லை. நான் எல்லா மாநில அரசியலும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், இந்த அளவுக்கு ஒரு இது இல்லை. அதனால் இதை சிபிஐகிட்ட கொடுத்து இந்த விசாரணையை, ஜெயிலுக்குள்ளே என்ன நடந்தது, முதல்ல டாக்டர் ஏன் அப்படி சொன்னார், மறுபடியும் ஏன் மாற்றி சொல்கிறாரு, அரசியல்வாதிகள் இதில் பூந்து வளர்கிறாங்களா இல்லை டாக்டர் மாற்றி சொல்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு இண்டிபெண்ட் விசாரணை சிபிஐக்கே அனுப்புங்க. ஆதாரம் இது தனியாக ஒரு சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்கிறீங்க? ஆமாம், வச்சா தானே உங்களுக்கு அதுக்கு ஒரு உண்மை வெளியில் வரும். உண்மையிலே ராம்குமார் வந்து கொலை பண்ணுறதுக்கு யாருக்குமே அதிகாரம் இல்லைல்ல. ராம்குமார் ஒரு கொலை பண்ணியிருந்தாலும் அவனை தூக்கில் போடுறதா இருந்தாலும் சட்ட ரீதியாக நீதிமன்றம் தான் அவனை தூக்கில் போட சொல்லணும். எப்படி இடையில கொள்றதுக்கு யாருக்குமே அதிகாரம் இல்லை. அவன் கொலை செய்யப்பட்டானா இல்லை தற்கொலை தானாங்கிறதும் ஒரு முதல்ல கண்டுபிடிக்கணும்ல. இந்த டாக்டர் தான் மாற்றி முத ஒன்று சொல்லிட்டு இப்போ ஒன்று மாற்றி சொல்கிறாரா, மாற்றி சொல்கிறதுக்காக அரசியல் பின்னணி இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கொண்டு இது பண்ணி தான் பண்ணணும். இல்லை கொலை செய்யப்பட்டிருப்பாரா அப்படின்னு நீங்கள் சந்தேகத்தை எழுப்புறோம் அப்படின்னா அது எதற்காக, யாரால பண்ணப்பட்டிருப்பாரு? அதைத்தான் அந்த விசாரணை பண்ணால் தானே முடிவு வரும். இப்போ எந்தெந்த கோணங்களை சிந்திப்பாங்கன்னு அவங்கள்ட்ட கேட்குறேன். ஆக்சுவலி நீங்கள் யாரும் நான் உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னு கேட்கல, எந்தெந்த கோணங்களில் இந்த காவல்துறை விசாரணை கொண்டு போவாங்க? ஜெயிலுக்குள்ளே அந்த செத்த இடம் இருக்குது, அதுக்கான சிசிடிவி ஆதாரங்கள் இருக்குது, இருந்த சக கைதிகள் ஐவிட்னஸாக இருந்திருப்பான், ஆஃபீஸருங்க ஐவிட்னஸாக இருந்திருப்பான், இதெல்லாம் சார் ரெக்கார்ட் பண்ணி சிசிடிவி ரெக்கார்டிங்கை வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா கூலிப்படைகள் உள்ளே இருக்கான் ஜெயிலுக்குள்ளேயே. அவன் கூலிப்படைகள் உள்ளே இருந்துக்கிட்டே வெளியில் பல பேரை கொலை பண்ணிக்கிட்டு இருக்கான். அதாவது கூலிப்படை என்ன செய்வான், இப்போ ஒருத்தன் கைதாகி உள்ளே போனவுடனே இந்த கூலிப்படைகள் குரூப்பெல்லாம் அவனை போய் பார்ப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு வழக்கில் சொல்கிறேன், நான் வந்து வரதட்சணை கொடுமை, மாமனார் மாமியாரை கைது பண்ணிட்டான். மாமனார் ரொம்ப பிஹெச்டி பண்ண டாக்டர், அவர் அவரை பிடிச்சி வரதட்சணை போட்டாங்க. ஆனால் அவர் அப்பாவி மெமோ ஆஃப் அப்பியரன்ஸில் கையெழுத்து வாங்க போனேன். அப்போ போகும்போது அவர்கிட்ட கேட்டேன் உள்ளே என்ன நடந்தது. அப்போ அவர் சொன்னார், நான் உள்ளே போன ஒரே மறானாலே கூலிப்படையை சேர்ந்தவன் என்னை வந்து அப்ரோச் பண்ணான். என்ன அப்ரோச் பண்ணான் அப்படின்னு கேட்கும்போது, எதனால் உள்ளே வந்தீங்கன்னு கேட்டான். வரதட்சணை கொடுமையில் மருமக உள்ளே தள்ளிட்டாப்பா. அப்படியா, 10 லட்சம் ரூபா கொடுக்குறீங்களா, மருமகளை க்ளோஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு கேட்டான். உள்ளே இருக்கிறவன் உடனே இவருக்கு படுகோபத்தில் இருக்கார். என்னென்னா நம்மளை இப்படி பண்ணி இவரையும் கைது பண்ணிட்டாங்க, மனைவியும் கைது பண்ணிட்டாங்க, ரெண்டு பேரும் ஜெயிலில் இருக்காங்க. ஓகே, மகன் எங்கே இருக்காரு, வெளிநாட்டில் இருக்கார். மருமகளும் வெளிநாட்டில் இருந்தது. அவங்க கணவனோடு ஏற்பட்ட சண்டையின் காரணமாக மாமியார் மாமனார் வரதட்சணை போகாதில் உள்ளதாங்க. அப்போ இவர் மனசில் அவருக்குள்ள ஒரு பழிவாங்கும் உணர்வு இருக்கும்ல, அதை பயன்படுத்துகிறாங்க. அப்போ இவருக்கு என்ன, இவர் என்கிட்ட என்ன சொன்னார், என் வாழ்க்கை இப்படி பண்ணிட்டாங்களேங்கிற கோபத்தில் நானும் சரி மட்டும் இது பண்ணிடலாமான்னு எல்லாம் நினச்சேன். ஒரு சார் யோசிச்சிருக்காரு, யோசிச்சிருக்க யோசனை வந்திருக்கு அவருக்கு. ஓ,
அப்போ தான் நான் சொன்னேன் என்ன முட்டாள்தனமாக செய்யாத தப்புக்கே உள்ளே வந்து நீங்கள் மாட்டிட்டீங்க, ஒரு தப்பை பண்ணீங்கன்னா ஒரு தப்பு எப்படி பண்ண, குடும்பமே நாசமாக போயிடுமே, உங்கள் மற்ற பிள்ளைகள்லாம் என்ன ஆவாங்க, இல்லை என்ன ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாங்களே. இப்போ ஒரு தண்டனையாகி உள்ளே போகிறவங்க மனநிலையை பாருங்கள் நீங்கள், அவங்க வந்து நம்மளை அப்படி பண்ணிட்டாங்களே, விரக்தியில் இருப்பாங்க, உள்ளே அதுக்கு வந்து இது கொடுக்குறாங்க, தீ வைக்கிறாங்க அந்த இதுக்கு, யார் கூலிப்படை இருக்கிறோம் உள்ளே கேட்டுருக்கான், 10 லட்சம் ரூபா கொடுங்க. அப்போ உள்ளே இருந்துக்கிட்டே கொலை பண்ணக்கூடிய கூலிப்படை உள்ளே இருக்கான்னா, அதே கூலிப்படை உள்ளே இருந்தே இந்த கொலையை பண்ணுறதுக்கு அவனை யூஸ் பண்ணுறதுங்கிறது ஈஸி தானே. இந்த மாதிரிலாம் நீங்கள் திங்க் பண்ணணுங்கிறேன், நான் இதை பல இதுகளில் பார்த்துருக்கேன். இது ஒரு 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 கோணம், இது ஒரு கோணம், இன்னொரு கோணம் அரசியல். இது வந்துக்கிட்டு டாக்டரே நீ மாற்றி சொல்லு, இவங்க மேலே பழி போடணும், இப்படி இந்த மாதிரி கொண்டு வரலாம்ல. எப்போவுமே ஒரு ஆட்சி முடிஞ்சு இன்னொரு ஆட்சி வந்து அந்த வழக்குகள்லாம் இதாகும், தூண்டி விடுவாங்க. ஏன்னா நான் நான் பேசுறது வேடி, உங்களுக்கெல்லாம் என்ன இப்படி சொல்றீங்க, இப்படி எல்லாம் நடக்குமா? நீ தான் சொல்றீங்க சாட்சி தான் தம்பி பேசுங்கிறீங்க, ஆட்சி மாறினா எல்லாமே மாறுங்கிறீங்க, சாட்சியை மாத்துவாங்க. நான் சொல்றது என்னன்னா, இந்த அரசியல்வாதிகள் வந்து என்ன வேணாலும் பண்ணுவாங்கங்கிறல்ல, ஜெயில் அஃபிஷியல் தப்பு பண்ணாங்களா, இல்லை உள்ள இருக்கிறவங்க தப்பு பண்ணாங்களா, டாக்டர் சொல்றது உண்மையா இருந்தா, அப்போ ஷாக் இல்லாமல் செத்தவனை ஷாக் வச்சு செத்தான்னு ஏன் போய் சொல்லணும், இல்லை டாக்டர் போய் சொல்கிறாரா, முதல்ல ஒருன்னு சொல்லிட்டு இப்போ மாற்றி சொல்கிறாரு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் விசாரிங்க, அப்போ தான் உண்மை வெளியில் வரும் அப்படிங்கிறது தான் என்னுடையது. அதனால் இதை பல கோணங்களில் பார்க்கணும். இப்போ மீண்டும் பல கோணங்களில் விசாரணையை முடுக்கி விட்டாங்க அப்படின்னா, ராம்குமார் வந்து கொலை செய்யப்பட்டாரா தற்கொலை செய்து கொண்டாரா அப்படிங்கிற விஷயம் எவ்வளவு காலத்துக்குள்ளே தெரிய வரும் நம்புறீங்க? அரசு வந்து எப்படி இதுக்கு வந்து முடிக்கணும்? 3 மாதம்தான் அது, ஒரு என்கொயரி சார் நடந்தது 2017 சார், 14 நடந்திருக்கு. 2016 நடக்கும்போது என்னென்ன கை எந்தெந்த கைதிகள் உள்ளே இருந்தான்? அப்போ நம்ம 5 வருடம் கடந்துட்டோம், இதுக்கப்புறமும் அதுக்கு கிடைக்குமா? செக்யூரிட்டி கேமரா இருக்குல்ல, அதில் பதிவாயிருக்கும்ல யார் யார் பக்கத்தில் இருந்தால், அவனெல்லாம் கூட்டிகிட்டு வந்து விசாரிக்கணும், எல்லாத்தையும் கூப்பிட்டு விசாரிக்கணும், எல்லாத்தையும் ஸ்டேட்மெண்ட் வாங்கணும். எதையுமே வந்து இவங்க வந்து இப்போ சரியாக பண்ணியிருந்தாங்கன்னா அப்போவே குற்றவாளியை இது பண்ணியிருக்கலாம். கிட்டத்தட்ட 3-4 வருஷம் ஆச்சு, இன்றைக்கி மனித உரிமை கழகத்தோட போய் தான் இது வெளியில் வருதுன்னா, இதாச்சும் உண்மையா? இதாச்சும் உண்மை? இதையும் நம்பக்கூடாது நம்ம. ஏன்னா உங்கள்கிட்ட சொன்ன போஸ்ட்மார்ட்டம் டாக்டருங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டேன், இது என்ன மதுரை ஹைகோர்ட்டே சொல்லிடுச்சு, அது நான் சொல்கிறது மதுரை ஹைகோர்ட்டே உயர்நீதிமன்றமே சொல்ல, 120 கேஸுக்கு கட்டன் பேஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒரு டாக்டர்னா, இது ஜனநாயக நாட்டில் எது இவங்க இவங்க ரிப்போர்ட் வச்சு தானே கொடுக்குறோம். நானே தான் போஸ்ட்மார்ட்டம் இதுக்கெல்லாம் இப்போ நேரில் போய் பார்த்துருக்கேனே, டாக்டருங்க கர்ச்சிஃபை கிட்டிக்கிட்டு எட்டி பார்ப்பாங்களே, பாகியை எட்டி பார்ப்பான், வெட்டுறவன் பூரா அந்த கம்பவுண்ட் அந்த இதுவும் இருக்கிறவன் தான் வெயிட் பண்ணுவான், அந்த இது இந்த மார்ச்சுலியில் இருக்கிற ஒருத்தன் இருப்பான், அவன் ஃபுல்லாக எப்பவும் குடிபோதையில் இருப்பான், அந்த பணத்துக்கிட்ட போய் அவன் தான் இருப்பான்லாம். நீங்க பாருங்க அங்கே போய் கேளுங்க, மார்ச்சுலியில் போஸ்ட்மார்ட்டம் எப்படி இருப்பான், மருத்துவர் அறுக்கவே மாட்டான் அந்த பாடியை, அங்கே இருக்கிறவன் அறுப்பான், எட்டி பார்த்துட்டு இப்படி எழுதிட்டு வருவாங்க. எத்தனை போஸ்ட்மார்ட்டத்தில் தப்பு நடந்திருக்கு, போஸ்ட்மார்ட்டத்துக்கு பூரா வீடியோ விடுங்க. அதே மாதிரி இப்போ ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் முதல்ல எலக்ட்ரிக் ஷாக்குனால தான் சொல்லி செத்தான்னு சொல்லிட்டு அதே டாக்டர் இப்போ குறுக்கு விசாரணையில் இல்லைன்னு சொன்னால் அப்புறம் நம்ம எதை நம்பி தண்டனை கொடுக்குறது? ராம்குமார் தான் வந்து சுவாதிய படுகொலை செஞ்சார், அதில் நான் உறுதியாக இருக்கிறேன் அப்படின்றத நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டீங்க, ராம்குமாருக்கு நீதி கிடைக்குமா சார்? ராம்குமார் உண்மையிலேயே தற்கொலை இல்லாமல் கொல்லப்பட்டிருந்தால் நீதி கிடைக்க வேண்டும், விசாரணையை தீவிரப்படுத்தி நம்ம நாட்டில் யார் தப்பு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும். அது வந்து அதை மாற்றுக்கிறது கிடையாது, அதில் ஜாதி பார்க்கக்கூடாது, மதம் பார்க்கக்கூடாது, அதிகாரம் பார்க்கக்கூடாது, எல்லாம் பார்க்கக்கூடாது, கட்சியை பார்க்கக்கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. இதை ஒரு தீவிரமான ஒரு விசாரணை நடத்தி அரசியல்வாதிகளோ உள்ள நுழைய விடாதீங்க. அரசியல் கட்சியிலேருந்து எந்த ரெக்கமெண்டேஷன் வந்தாலும் அதை நீங்கள் மானிட்டர் பண்ணி இது பண்ணிங்கன்னா இதில் நீதி கிடைக்கும். நிச்சயமா சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வழக்கில் ஒரு திருப்புனையாத விஷயம் நடந்திருக்குது, பார்க்கலாம் எப்படி அரசாங்கம் ஒரு விசாரணையை முடுக்கி விடுறாங்க. நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய பல விஷயங்கள் வந்து ரொம்ப ஒரு ஒரு அவிழும் உண்மைகள் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேருக்கு வெளியில் தெரியாது, எப்படி நடந்து கொண்டிருக்கிறது, சிறைத்துறை அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க, மருத்துவர்கள் என்ன பண்ணுறாங்க, கச்சிரதியாக எப்படி இதில் வந்து உள்ள உள்ளீடுவார்கள் செய்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் சொல்லியிருக்கிறீங்க. பொறுத்திருந்து பார்க்க நீதி கிடைக்கிறதா என்று ரொம்ப நன்றி சார். நன்றி மேடம். நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு சிறப்பு நேர்காணல் பகுதியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையோடு சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.